ஸ்டார்டிங் 30 செகண்ட் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. ரெண்டு 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 பசங்க, அவங்க பேர் பார்த்தீங்கன்னா தனிஷ் வினிஷ். ரெண்டு பேருமே நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ளவரான் ப்ரீடர் இருக்கார், அருமையான ப்ரீடர். அவர் சூப்பராக பண்ணுவார் ஃப்ளவரான் ப்ரீடிங் எல்லாம். ஸோ அவரோட பேர் தமிழ், அவரோட அண்ணன் பசங்க ரெண்டு பேருமே. அந்த ரெண்டு குட்டி குட்டி பசங்க இருக்காங்க பார்த்தீங்களா, ரெண்டு பேருமே ஏதோ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்க வீட்டில் ஒரு சின்ன கார்டனாட்டம் செட் பண்ணி கற்பூரவள்ளி, துளசி இந்த மாதிரி கொஞ்சம் ஹேர்பல் பிளான்ஸு இந்த மாதிரிலாம் வச்சு வளர்த்திட்டு இருக்காங்க. ஸோ உங்ககிட்ட நான் எல்லாம் சொல்ல வரேன்னா, உங்களால் முடிஞ்சளவு உங்கள் குழந்தைய அதுக்கான இனிஷியேட்டிவ் எடுக்க வைங்க. ஸோ மேபி ஃப்யூச்சரில் நம்மளாம் இருக்கலாம் இல்லாமல் போகலாம், ஆனாலும் உலகம் நல்லாயிருக்கும். ஸோ முடிஞ்சளவு ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுப்போம். அதே மாதிரி உங்களோட கிட்ஸ் யாராவது பிளான் பண்ணுற மாதிரி வீடியோ ஃபோட்டோஸ் ஏதாவது நம்மளோட யூடியூப் சேனலில் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இன்ஸ்டாகிராம் லிங்க்கெல்லாம் இருக்கும், ஷேர் பண்ணி விடுங்க, தட்டி தூக்கி விட்ருவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டாபிக் பார்த்தீங்கன்னா ஆங்கர் வாம். ஸோ இன்றைக்கி வீடியோ அதை பற்றி தான். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. என் பேர் ரிஜேஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லூர் அக்வாட்டிக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், ஆங்கர் வாம்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஆங்கர் வாம்ன்றது பார்த்திங்கன்னா அது ஒரு பாராசைட்னு சொல்லலாம். பாராசைட் ஒரு வாமோட ஷேப்பில் இருக்கும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆங்கர் நங்கூரம்னு சொல்லுவாங்க தெரியுமா, நங்கூரம் மாதிரி ஃப்ரண்ட்டில் இப்படி ரெண்டு இருக்கும். இது என்ன பண்ணுன்னா உங்கள் மீனுக்குள்ளே இறங்கிடுச்சுன்னா அந்த வாம் இப்படி அந்த வாம் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த நங்கூரம் இப்படி விரிஞ்சிடும் உள்ளே. நீங்கள் சப்போஸ் அதை பிடுங்கினாலுமே மேக்ஸிமம் அந்த உள்ளே இருக்கிற அந்த ஆங்கர் பார்த்திங்கன்னா உள்ளேயே தான் நின்றுட்டு இருக்கும், வெளியே வர வாய்ப்பே இல்லை. சம்டைம்ஸ் வரலாம், சம்டைம்ஸ் வராது. ஸோ முடிஞ்சளவு அதை பிடுங்க ட்ரை பண்ணாதீங்க. சொல்யூஷன்ஸ் இருக்குது, ஓரளவு கிரிட்டிக்கலாக இல்லாமல் உங்களுக்கு ஒரு பேசிக் அப்போ உங்களுக்கு கட்டாயமாக அதை காப்பாற்ற முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி வீடியோவில் ஆங்கர் வாம்னா என்னன்றதை பார்க்க போகிறோம். செகண்டு வந்து அதுக்கான சொல்யூஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு ஆங்கர் வாம், இதை பார்த்தீங்கன்னா கிரஸ்டேஷியன்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம எக்ஸாக்டான ப்ரொனவுன்சேஷன் அதுவான்னு தெரில, சர்ச் பண்ணி பாருங்கள். கிரஸ்டேஷியன்ஸ்னு நான் படித்த அளவுக்கு கிரஸ்டேஷியன்ஸ்னு சொல்லுவாங்க. நம்ம கிராபு ஷ்ரிம்ப்பு அந்த ஃபேமிலியில் சேர்ந்தது தான். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் பீரியட் அப்போது மோல்ட்டிங்னு சொல்லுவாங்க தெரியுமா, நம்ம கிராபில் ஷ்ரிம்ப்லெல்லாம் பார்க்கலாம், அதோட அந்த ஸ்கின்னை பீல் பண்ணிட்டு புது ஸ்கின்னு வளருது. இதே மாதிரி அதுக்கும் நடக்கும். ப்ளஸ்ஸு பார்த்தீங்கன்னா இதுலேயும் மேலு ஃபீமேல் இருக்குது, உங்களுக்கு ப்ரீடிங்கும் நடக்கும். அதில் ஆல்மோஸ்ட் 500x வரைக்கும் அது ப்ரொடியூஸ் பண்ணோம். அதாவது டேங்கோட சர்ஃபேஸில், மீனுக்குள்ள இல்லை, டேங்கோட சர்ஃபேஸில் உங்களுக்கு ஆஃப்டர் 24 hours அதை ஹேச் ஆகி அது பெருசாக ஆரம்பிச்சிடும். இது நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா மீனுக்குள்ளே ஏற ஆரம்பிக்கும். மீனுக்குள்ளே எதுக்கு ஏறுதுன்னா அதுக்கு அந்த வாமுக்கு தேவையான நியூட்ரிஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா மீனுக்குள்ளே தான் இருக்க போகுது. ஸோ மீனுக்குள்ளே ஏறி அதோட நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் மீனுக்குள்ளே வந்து சக் பண்ணி எடுக்க போகுது. ஸோ உங்கள் மீன் பார்த்தீங்கன்னா டேம்டெல்லாம் இருக்கும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா மேலும் ஃபீமேலும் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். ஸோ மேலும் ஃபீமேலும் ஒரு டைம் அப்போது மேட்டிங்கிறது கட்டாயமாக நடக்கும். நடக்கும்போது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 500x இருக்கும். ப்ளஸ்ஸு வந்துட்டு மேல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெட் ஆயிரும், மேட்டிங் முடிஞ்ச உடனேவே டெட் ஆயிரும். ஃபீமேல் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் தான், நம்ம ஃபிஷுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே ஃபீமேல்ஸ் தான் இருக்கும் மேக்ஸிமம், அதுக்குள்ளேயும் எக் இருக்கும். ஸோ ஆங்கர் வாம் இருக்கிறது ஃபஸ்ட்டு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அதோடய சிம்டம்ஸ்னு வச்சுக்கலாம். மீனோட ஆக்டிவிட்டியில் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். ஒன்றா ஒரு கார்னர் போய் உட்கார்றது, இல்லையா மெதுவாக லேசியாக சுற்றுறது, ஃபுட் எடுக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரிலாம் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கும். சம்டைம்ஸ் எதுவுமே இல்லாமலும் இருக்கலாம். முடிஞ்சளவு ஒரு கிளாஸ் டேங்கில் போட்டு அட்லீஸ்ட் ஒரு 2 weeks once 3 weeks once இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இருக்குன்னு எதாவது நோட் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு செக் பண்ணுங்கள். இருக்கிற டேங்கில் கட்டாயமாக அது பரவறக்கான எல்லா பாசிபிலிட்டியும் இருக்குது. ஒரு மீனுக்கு இருந்து எல்லாத்துக்குமே வர்றதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ முடிஞ்சளவு அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கான சொல்யூஷனே இல்லையான்னு கேட்டால் கட்டாயமாக இருக்குது, அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ சொல்யூஷன் என்னன்றது பார்த்தீங்கன்னா 5 grams per liter
இது பார்த்தீங்கன்னா 5 டேஸ். இதில் மேக்ஸிமம் உங்களுக்கு என்ன ஆகுனா, அதோட அந்த லார்வல் ஸ்டேஜில் இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது அந்த ஆங்கர் வார்ம்ஸில் லார்வல் ஸ்டேஜில், அதாவது அது ப்ரொடியூஸ் பண்ண எக்கில் லார்வல் ஸ்டேஜில் இருக்குன்னா உங்களுக்கு அந்த லார்வா எல்லாருமே செத்துரும். லார்வேன்னு சொல்லாமல் லார்வே எல்லாமே செத்துரும். ஸோ ஃபஸ்ட்டு இதுதான் நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இதை அழிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இனி மீனுக்குள்ளே இருக்கிற ஆங்கர் எல்லாமே நம்ம எடுக்கணும். எடுக்கணும்னா ப்ளக் பண்ணி எடுக்க போகிறதில்ல, மெடிசன் யூஸ் பண்ணி. அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 25 கிராம் பர் லிட்டர். இது வந்துட்டு நீங்கள் விடுற டேங்க் எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் டேங்க்கில் வந்துட்டு ஒரு ஹீட்டர் போட்டுக்க ட்ரை பண்ணிக்கோங்க. அடுத்தது பேர் பாட்டமாக இருக்கட்டும். நெக்ஸ்ட் என்னென்னா தனியாக ஒரு டேங்க்கை கொடுக்க ட்ரை பண்ணுங்கள் மீனுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு அந்த டேங்க்கு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் பிளான்ஸ் இருக்கலாம். பிளான்ஸ் இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக தான் ஆகும். ஏன்னா உங்களுக்கு அந்த 25 கிராம் பர் லிட்டர் எல்லாம் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் எல்லாம் இருந்தால் செத்து போக பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த செப்பரேட் டேங்க்கில் மீனை பிரிச்சுட்டு 25 கிராம் சேர்த்தும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கர் அந்த வார்ம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே விட்டு வந்துடும். ஸோ மீன் ஓரளவு ஆக்டிவாக இருக்கும். இது சால்ட்டில் மட்டும் இல்லை, நம்ம பொட்டாசியம் பர்மாங்கனேட் வச்சு பண்ணலாம். பொட்டாசியம் பர்மாங்கனேட்ல பண்ணும்போது 25 மில்லிகிராம், கிராம் இல்லை மில்லிகிராம், மில்லிகிராமை தண்ணியில் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 30 மினிட்ஸ் ஃபிஷ்ஷை எடுத்து அதில் ஒரு பாத் மட்டும் கொடுங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே டெட் ஆயிரும். அதே மாதிரி முடிஞ்சளவு நீங்கள் புது ஃபிஷ் வாங்குறீங்கன்னா குவாரண்டைன் பண்ண ட்ரை பண்ணுங்கள், தனி டேங்க்கில் போட ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா சப்போஸ் அக்வாரியம்லேருந்து வாங்கலாம், நீங்கள் எங்கே இருந்தாலும் வாங்கலாம், அங்கே இருக்கிற ஃபிஷ்ஷுங்களுக்கு ஆங்கர் வார்ம் இருந்தாலும் வரும், நம்ம டேங்க்லேயும் பரவும், மீனுங்க எல்லாத்துக்குமே பரவ ஆரம்பிக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒரு ஃபிஷ்ஷு புதுசாக வாங்கினீங்கன்னா தனியாக டேங்க்கில் போட்டு குவாரண்டைன் பண்ணி நல்லா இருக்கானெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா அடுத்த டேங்க்குக்கு மாற்றிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக்கு தட்டி விடுங்க. தேங்க்யூ. இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர்.